Hi, TNPSC Field Surveyor and Draftsman Tamil Tagudhi Thervu answer key da paaka porom. So in the exam namakku eppa nadandhadha 6/11/2022 conduct panna exam da paaka porom. So first question, adeppukul ulla solle tagunda idathil serka kannelezhuthu endradhu vandu enga vandu correct ah irukona sanga kaalathil oviyangalai kannelezhuthu endru alaithanar. First option da vandu correct ah vandu andha word vandu match aagudhu. Next, அடைப்புக்குள் உள்ள ஒலி மரபு சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் பேசும்ன்றது கிளிக்கு தான் வரும். குயில் கூவும் மயிலாகவும் கூகை குளரும் கிளி தான் நமக்கு என்ன வரும் பேசும். அடுத்து நமக்கு வந்து இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அதனால் தான் தாங்க வந்து அதனால் தான் வந்து கரெக்டாக வர வேர்டு. நெக்ஸ்ட், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, ஏதோ பிளேஸ் பற்றி சொல்கிறாங்க, அப்போ அதோட வினாச்சொல் என்ன வரும் எங்கு உள்ளது. பொருத்தமான காலம், ஸோ இக்காலம் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. போட்டியில் வென்றார், இங்கே பொருத்தமான காலம் கேட்க வென்றார்ன்றது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இறந்த காலம், அப்போ இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. ராங், மேடையில் பேசுகிறான் நமக்கு நிகழ்காலம் ப்ரெசண்ட்டில் நடக்குது, ஆனால் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. தடுப்பூசி செலுத்தினேன்னா ஆல்ரெடி போட்டேன், அப்போ இது இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. பள்ளிக்கு செல்வேன்றது எதிர்காலம், ஆனால் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக லாஸ்ட்டாக இருக்க அந்த வேர்ப் பார்த்துட்டு நீங்கள் என்ன டென்ஷன் சொல்லி கண்டுபிடிச்சிடணும். அடுத்தும் பார்த்தீங்கன்னா பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டுவேன், ஓட்டுவேனே இனிமேல் தான் நடக்கப்போது எதிர்காலம் கரெக்டாக இருக்குது. ஓடினேன், திடலில் ஓடினேன்னா இறந்த காலம், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எதிர்காலம். சூட்டினார், சூட்டினாலும் நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு இறந்த காலம், ஆனால் இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. செல்வேன்னா இனிமேல் தான் போக போகிறேன், அப்போ எதிர்காலம் வரும், பட் இங்கே என்ன கொடுத்துருக்க நிகழ்காலம் கொடுத்து இதுவும் ராங். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஒன். பொருத்தமான காலம், சரி தகுதி தேர்வுன்றதால் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்லேயே வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கான்செப்ட் தெரியுதான்னு செக் பண்ணால் போதும் அவங்களுக்கு. பொருத்தமான காலம் கண்டறிக, நான் வருவோம், நாங்கள் வருவோம், வருவோம்னா இனிமேல் தான் வரப்போகிறோம், பட் இங்கே வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. அவன் வருகிறான்னா நிகழ்காலம், பட் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. அவை வருகின்றன, வருகிறன்னா வந்துகிட்டே இருக்காங்க, கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஸோ நிகழ்காலம் கரெக்டு, அது வந்ததுன்னா ஆல்ரெடி வந்துருச்சு, அப்போ இது வந்து இறந்த காலம் வரும் எதிர்காலம் இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பின்வரணவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இங்கே வந்து எது வந்து பேச்சு வழக்கு இல்லாத தொடர்னா முருகா வந்து விட்டாயா, அதை வந்து கரெக்டு. முருகா வந்தியா வந்துட்டியா வந்துட்டியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது, எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்கிறது வந்து முருகா வந்து விட்டாயா. அடுத்து சரியான நிறுத்தக்குறி சொல் வந்து என்னென்னா காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, ரெண்டுமே வந்து கொஸ்டின் உண்டா ஆ ஆன் முடியுது ஆன்றது நமக்கு வந்து வினா எழுத்துன்னு தெரியும். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறதால சி தான் வந்து கரெக்ட் ஒன். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும், ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்தால் அரை புள்ளி வரும், செமி காலன்ஸ்லாம் அரை புள்ளி வரும். நெக்ஸ்ட்டு வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் தமிழன் இனிமே தமிழின் இனிமே தான் என்னே. ஸோ இங்கே தான் நமக்கு என்ன வரும் வியப்புக்குறி ஆச்சரியக்குறி என்னே அப்படின்னு சொல்லி ஆச்சரியக்குறி வரும். ஓகேவா, ஸோ எதுன்னு வரும் இங்கே கொஸ்டின் மார்க் வரும் நல்லவன் வாழ்வான், இது ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் வரும். ஏல் இசை நாடகம் இது நமக்கு வந்து இது ஃபுல் ஸ்டாப் தான் வரும். வியப்புக்குறின்றது நம்ம என்ன அப்படின்னு ஆச்சரியமாக வர்றதால சி தான் கரெக்ட் ஒன். ஒருமை பண்பிழையற்றத்தோட கல்வி நலம் பெற்ற பெண் பாப்புலருக்கு மன்னரும் பணிந்தனர், மன்னரும் பணிந்தனர் ஏ தான் கரெக்ட் ஒன். அடுத்து ஒருமை பண்பிழையற்றத்தோட தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது, சி தான் வந்து கரெக்ட் ஒன். ஒருமை பண்பிழையற்றத்தோட இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை போன்றவை ஓகே பி கரெக்ட் ஒன். பிழை திருத்துதல் ஒரு ஓர், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஐ வரிசையில் வந்து ஓர் வரணும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஓர் அணில் மரத்தில் ஏறுது, ஆ வந்திருக்கா ஆ இருக்கிற இடத்துல ஓர் இருக்கிறதால சி தான் வந்து கரெக்ட் ஒன். மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து ராங்காக இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து ஓர் இருக்கு ஓர் இருக்குது, பட் ஏரினான்னு இருக்குது, ஏரியது நிறைய இல்லை ஒரே ஒரு அணில் தான் சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்லும் போது ஏரின வராது ஏரியது தான் கரெக்டு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகிறது, இது எவ்வகை தொடர். ஸோ இங்கே நமக்கு இது பார்க்கும்போது ஒரு செய்தி தான் கொடுத்துருக்காங்க, ஓகே ஒரு சென்டென்ஸ் செய்தி தொடர்ந்து, ஏன்னா இங்கே வந்து எந்த கொஸ்டின் மார்க்கில் கட்டளை விடுற மாதிரில உணர்ச்சியும் வெளிப்படுத்துகிற மாதிரில ஒரு செய்தி சொல்லியிருக்கு, இது என்னது செய்தி தொடர். சரியான தொடர் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார், நமக்கு வந்து அதை வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது ஏ. சரியான தொடர் பழங்குடியின இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர், ஸோ இதை மாதிரி கொஸ்டினாக நீங்கள் வந்து நாலு ஆப்ஷன் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் எக்ஸ்கலேட்டர், எக்ஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, மூவாயிட்டே இருக்கும்ல மின் படிக்கட்டு. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் இத் இந்த ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும், இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர், இத்து இந்து வந்து இணை எழுத்துக்கள் தான்.
காரணம் இத்தீந்தி விரண்டு எழுத்தும் நாவி நுனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஸோ இங்கே வந்து கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி. குறியில் நெடில் மாற்றம் வந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை. சிலையை நம்ம எதை சொல்லுவோம்? இறைவனின் திருவுருவம். இறைவன் இல்லை, நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஒரு ஸ்டாச்சு ஸ்கல்ச்சர் வந்து சிலை தான் சொல்லுவோம். சீலைனா சேலையை தான் சீலைன்னு சொல்லுவாங்க. துணி ஓகே, பி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் இருப்பொருள் தருக. திங்கள். திங்கள்னால் நம்ம மூணு நிலவை சொல்லுவோம், அப்புறம் வந்து மாதம், அதுவும் வந்து திங்கள் தான். நெக்ஸ்ட்டு சரியான இணைய தேர்வு செய்க. இங்கே வந்து எது சரியாக இருக்குன்னா புலனம், வாட்ஸ்அப். நம்ம வாட்ஸ்அப் மட்டும் சொல்கிறோம், பட் அதை தமிழ் நேம் வந்து புலனம். மற்ற இங்கே எல்லாமே வந்து இங்கே ராங்காக கொடுத்துக்க. முகநூலில் நமக்கு இங்கே என்ன வரணும்? ஃபேஸ்புக் வரணும், மின்னஞ்சல், இமெயில் வரணும், செயலினா அப்ளிகேஷன் வரணும். இது எல்லாமே என்ன கொடுக்குறாங்க? கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபோர்த் மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. எதிர்ச்சொல் எடுத்து. ஊக்கம். ஊக்கம்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்னது? சோர்வு. மயக்கம் வராது, சோர்வு. நீங்கள் ஊக்கம் மயக்கம் ரைமிங்கெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணிடாதீங்க, செலக்ட் பண்ணுறாதீங்க. அதுக்காக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. சோர்வு தான் கரெக்ட் ஒன். அடுத்து சேர்த்தெழுதல். பொங்கல் கூட்டல் அன்று. இது நமக்கு புக்கில் இருக்கிறதே தான். பொங்கல் கூட்டல் அன்று இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து லாவாயிடும். பொங்கல் அன்று ஆப்ஷனே தான் கரெக்ட் ஒன். படிப்பறிவு என சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. சொல்லும்போது இதை படிப்பு கூட்டல் அறிவு நம்ம சேர்த்தா தான் படிப்பறிவு கிடைக்கும். தற்பாவம் சொல்லி கண்டறிக. தற்பாவம்ன்றது லக்குமி. தற்பாவம்னா நமக்கு வந்து அந்த வடமொழியிலேருந்தே வர மாதிரி இயச்சொல் வகையில் வரும், செவன்த்தில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். லக்குமி தான் வந்து லட்சுமி அப்படின்றது நமக்கு லக்குமியாக வந்து மாறியிருக்கும் தமிழில். லட்சுமின்றது அப்படியே வந்து வடமொழி வேர்டே வந்து நமக்கு தமிழில் வந்து லக்குமின்னு சொல்லி மாற்றிருப்போம். ஸோ இதெல்லாம் வராது, இதெல்லாம் வேறு இதுவில் வரும், வேறு டைப்பில் வரும். ஏஜென்சியோட தமிழ் சொல் முகவாண்மை. முகவாண்மை. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்கோட தமிழ் சொல் இணையதள வணிகம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன். ஸோ நீ போவியான்னு கேட்டால் நான் போவேன்னு சொல்லி சொல்கிறதால இது என்னது? நேர்விடை. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம்? கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். ஸோ அவள் வந்து சிலப்பதிகாரம் பற்றான்னு கற்றுக்கிட்டா. அவள் செய்ததை பற்றி சொல்கிறதால இது என்னது? செய்வினை. பிறவினையெல்லாம் வராது. அவங்க பண்ண வேலையை அவங்களே சொல்கிறது இது என்னது? செய்வினை வாக்கியம். பிறவினை. பிறவினை மோஸ்ட்லி இந்த ஊக்குவித்தார், படிப்பித்தார் இது மாதிரி எண்டாச்சு. நீங்கள் என்ன பண்ண? பிறவினை வாக்கியம் தான். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். அடுத்து விடை கேட்ட வினா. சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகள் முதன்மையான விதி. அப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி இருந்திருக்கோம்? சாலை விதிகள் முதன்மையான விதி எது அப்படின்னும் போது நமக்கு வந்து இடப்பக்கம் வண்டிகள் செல்வதை வந்து நம்ம பார்க்குறதா வந்து முதன்மையான விதின்னு சொல்லி ஆன்சராக இருந்திருக்கோம். ஸோ எதுன்றது தான் கரெக்டு. திருநின்ற ஊரோட மறு பெயர் வந்து தின்னனூர். தின்னனூர் அதுதான் வந்து திருநின்ற ஊர். சரியான தொடர் தேர்ந்தது விரிந்தது விரித்தது. இது கூட நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தொகையை விரித்தது. ஸோ விரிந்ததுன்னும் போது நம்ம வந்து பூவோட இதழை வந்து விரித்ததுன்னு சொல்ல முடியாது, அது வந்து விரிஞ்சிச்சு. மயில் தோகையை தான் வந்து விரித்தது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொல்? ஸோ இது வந்து மேட்சிட்டாகவே கொடுத்துருக்காங்க. கில்ட். கில்ட்டுன்றது நமக்கு என்னது? வணிகக்குழு, அந்த குரூப் தான் என்னது கில்ட் சொல்லுவாங்க. பேட்டன்ட். பேட்டன்ட்னா காப்புரிமை, பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கன்சல்டேட். கன்சல்டேட் துணை தூதரகம், டெரிட்டரி நிலப்பகுதி. ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன சொல்லி டெரிட்டரின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியெலாம் படிப்போம். நிலப்பகுதி. 4321 தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடராக்குக. சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். பி தான் வந்து கரெக்ட் ஒன். அகரவரிசை சொற்கள் ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ. ஐ போ பஸ் ஆ இவர் ஐ வரிசை, அப்புறம் பாப்பா பி போ, அப்புறம் மை வே வெய்யோ இதுதான் கரெக்ட் ஒன். அடுத்து அகரவரிசை சொற்கள் அசைத்த அரும்பு அலறி அவிள். ஆ ஆளே வருது. ஸோ ஆள் அடுத்து சா ரூ லா வி ஓகேவா? ஃபஸ்ட் எல்லாமே சேமாக தான். நீங்கள் அடுத்த லெட்டரை வந்து செக் பண்ணணும். டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுமோ அதே தான். அடுத்து அகரவரிசை களை கிளை குச்சி கொழுந்தாடை. கா கி கு கோ இது ஈஸியாக இருக்கும். பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தது ஊழி. அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா கடலை தான் குறிக்குது. முன்னீர் கடல் ஆழி இது எல்லாமே வந்து சீயை தான் குறிக்குது. ஊழின்றது வந்து ஒரு டைமிங் யுகத்தை வந்து குறிக்கிறது. ஸோ அது மாதிரி இங்கே ராங்காக இருக்கும். தாவரத்தின் இளம் பெயர் வகையை சுட்டாத சொல் நாற்று குருத்து பிள்ளை. இப்போ தென்னம்பிள்ளை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். நாற்றுனா வந்து நம்ம நாற்று நடத்துவோம்ல, குட்டி குறுத்து அது எல்லாமே வந்து அதோட யங் ஸ்டேஜில் சொல்கிறது தான். இப்போ இளநீர் மட்டும்தான் வந்து நம்ம தேங்காய் மரம் வளர்ந்து அதுலேருந்து வர இளநீர்ன்றது. ஸோ அதுதான் வந்து இது வந்து மேட்ச் ஆகாது. இளன்னு பார்த்தோன்னா இது வந்து இளம் பெயர்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அது கரெக்டுன்னு நினச்சிடாதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நிலவகை அல்லாத சொல்லை கண்டறி. இதில் வந்து எது நிலவகை அல்லாத சொல்னா பரிசு.
இப்போ தரிசு, சுவல், அவல் இது எல்லாமே வந்து நம்ம லேண்டை குறிக்கிறத பரிசு மட்டும்தான் வந்து அது வந்து மென்ஷன் பண்ணாத ஒரு வேர்டு. வலி, வலி, வழி. ஸோ மூணுமே வழி, வலி, வழி தான். என்னென்னு வலினா ஃபஸ்ட்டு பெயின், துன்பம், அந்த லி. நமக்கு இந்த எலிக்கு வர லி வர்றது வந்து பெயினை குறிக்கும், துன்பம். இந்த லீனா காற்று, ஏர். வழினா நெறி, இந்த வேலை போகணும்னு சொல்கிற இந்த வழி நெறியில் போகணும். அப்போ வந்து ஏ தான் கரெக்டு, துன்பம், காற்று, நெறி. சிவிலைசேஷன், சிவிலைசேஷன்னா நாகரிகம். அடுத்து சப்மரைன், சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல். நீ இதுக்கு கீழே போகிறதா நீர்மூழ்கி கப்பல் தான் சப்மரைன். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதான் வந்து கரெக்டாக இருக்குது, பி தான் வந்து கரெக்டு. சந்திப்பிழையற்ற தொடர், கைவினை கலைகளுள் ஒன்றே கற்றுக்கொள்வேன். ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன வந்து இக்கு வந்திருக்கு, இங்கே இக்கு வரணும், இதுலேயும் வரணும், இதுலேயும் வரணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். கீழ்கண்டவற்றுள் எது சரி, விளக்கு, இருபொருள். விளக்குனா வந்து இலக்கண படத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து விளக்குக தான். கொஷினில் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கண படத்தை விளக்குக அப்படி தான் சொல்லுவாங்க. அதுவும் வந்து விளக்கு தான். நெக்ஸ்ட்டு அகல் விளக்கு, அதுவும் வந்து விளக்கு தான். அதுதான் வந்து ரெண்டு மீனிங்கு. ஆறு, ஆறுனா இது வந்து இது கூட ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரிவரை சொல்லுவோம், அப்புறம் நம்பர் சிக்ஸ், நதி, என்ன. அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க, மணிமேகலை. ஸோ மணிமேகலைன்னு எங்கே வரணும், ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. அது எட்டு தொகை நூல் இல்லை, பத்து பாட்டுலாம் பதினஞ்சு கீழ்கிழங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து மணிமேகலை, ஐம்பெரும் காப்பியங்கள் தெரிஞ்சால் தான் அந்த கரெக்டான வேர்டை வந்து சீல வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் 53, மழை நன்கு பெய்தது, டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை பெய்ததால் எனவே எங்களால் வந்து விளையாட முடியவில்லை. பி வந்து அங்கே வந்திருக்க இணைப்புச் சொல் வந்து எனவே. பொருத்தமான இணைப்புச் சொல், அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில் தான் வந்து அங்கே வர இணைப்புச் சொல். அறநெறி சாரம் பாடலை எழுதியவர், சரியான விடானா யார், யார் எழுதியவர், யார். ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை, யாது இல்லை யாவை, நிறைய இருக்குல்ல அந்த யாவை. சிங்கம் டேஷ் சரியான சொல், சிங்கம் முழங்கும். இங்கே வந்து கரெக்டான அது சவுண்ட் என்னது, முழங்கும். உருமும்னா புலிக்கு வரணும், பிளிரும் எங்கே வரும், யானைக்கு வரும், கத்தும் ஆடுக்கு வரும். ஸோ பி வந்து முழங்கும் தான் சிங்கத்துக்கு கரெக்டு. ஆடு டேஷ் வருகிறது, ஆட்டு மந்தை வருகிறது, அதோட கூட்டு பெயர் வந்து மந்தை. புலியின் இளமை பெயர் பரல், புலிக்கு என்ன வரும், பரல். சிங்கம் குருளை, கன்று யானைக்கு வரும், பசுக்கும் வரும், கொஞ்சம் வந்து கோழி கொஞ்சம் சொல்லும். ஸோ பரல் தான் வந்து புலியோட இளமை பெயர். கீழ்கண்டவற்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி, வந்தியா வந்தாயா, வந்தியா வந்தாயா, சி தான் கரெக்ட் ஒன். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம், வாசல். வாயில் இருந்ததை வந்து வாசல்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பேரா கொடுத்துங்க. பேரா கொடுத்துட்டு 62 கொஷின் கேட்டிருக்காங்க. முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான், முகிலன் தாத்தா வீட்டுக்கு சென்றார். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, தாத்தா. தாத்தா வீட்டினுள் காளையின் பெயர் என்ன, ஸோ தாத்தா வீட்டில் வந்து ஒரு காளை வைத்திருக்காங்க, அந்த காளையோட பெயர் என்ன கேட்குறாங்க, செவலை. செவலை இந்த காளையோட பேர் என்ன, செவலை. நெக்ஸ்ட் லைன் அங்கே செவலை என்ன காளை, இதில் வந்து அழகாக 5 வந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. முகிலன் எவ்விழாவே கொண்டாடு தாத்தா வீட்டுக்கு சென்றான். ஸோ வந்து எதுக்காக, என்ன ஃபெஸ்டிவல்காக அவங்க வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து சென்றான்னு கேட்குறாங்க. பொங்கல் விழா. ஸோ ஃபஸ்ட் லைன்லேயே தான் எல்லா ஆன்சரும் இருக்கும், பொங்கல் விழா கொண்டாட. முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவிற்கு உதவினா, எதை வந்து பறித்தானா, காய்கறிகள். ஏன்னா நமக்கு வந்து ரீட் பண்ண தெரியுதா, அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா, அதுக்கு வந்து நமக்கு தகுதி தேர்வு. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்து கேட்டிருக்காங்க. செவலை என்பது எதை குறிக்குது, செவலைன்றது அவங்க வைத்திருக்க அந்த காளையை குறிக்குது, மாடை தான் குறிக்குது, காளையை குறிக்குது. ஸோ ஓகே, எல்லா ஆப்ஷனும் வந்து டைரக்ட் ஆன்சராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக்க, குருளை, குருளைனா குட்டி. இப்போ தான் பார்த்தோம் சிங்க குருளை, அதோட இளமை பெயரில் வரும். கல், மலை, மல்லல். மல்லல்னால் என்னென்னா வளம், செரு, வயல். 2, 1, 3, 4, 3. அடுத்து வந்து நமக்கு பொறுத்துக்க, மட்டு, மட்டுனா அளவு, மட்டு கடங்கா அப்படின்னு சொல்ல அளவு கடந்து அப்படின்னு. வையம், வையம் உலகம். பேணி பாதுகாத்தல், நித்தம் நித்தம் நாள்தோறும், தினம் தினம் அப்படிதான் நித்தம் நித்தம் சொல்லுவோம். 3, 4, 2, 1. அடுத்தும் பொறுத்துக்க, கருணை, கருணைனா இரக்கம், மாறி மழை, பூதளம், உலகம், கும்பி, வயிறு. 4, 1, 2, 3. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பின்வரவற்று சரியான இணைகள் குறிப்பிடுங்க, இதில் வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. புல் பொருட்கள் கரெக்டு, பூ பூக்கள் கரெக்டு. ஸோ நமக்கு சொல் சொற்கள் வராது, சொற்கள் இற்று வரணும். மாதம் மாதக்கள் வராது, மாதங்கள் வராது, இணை எழுத்துக்கள் வரணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆ இ மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. காரண பேருக்கு எடுத்துக்காட்டினே தேர்ந்தெடு. காரண பேருக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கே நாற்காலி, நான்கு கால்கள் இருக்குதால அதுக்கு என்னது காரண பெயர், அது ஒரு காரணத்தோடு வச்சுருக்காங்க. மரம், மண், காற்றுலாம் இங்கே வந்து
காரண பெயர் கிடையாது. நான்கு கால்களை உடையதால் காரணத்தோடு வைத்தால் நாற்காலி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஈரோ ஸ்டோன். ஈரோ ஸ்டோன்னா நடுக்கல். மீடியா, மீடியான்றது ஊடகம். வலு சொல்லட்ட தொடர். ஊசியில் நூலை கோத்தான். ஊசியில் நூலை வந்து கோத்தான் தான் வந்து கரெக்ட். கோர்பான், கோத்தான் அதெல்லாம் கரெக்ட் இல்லை, கோத்தான். வலுவற்ற தொடர். அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்து நான்ன்றதால் இங்கே என்ன வருது, அல்லேன். பொருந்துமினையை காண்க. பிளம், மலை, குகை, இதான் வந்து கரெக்டானது. ஓகே, பொருந்த சொல்லை காண்க. ம் மற்றும் ஐ, மா மட்டும்தான் இந்த பொருந்தா சொல். இதெல்லாம் நமக்கு உரி இடைச்சொல்ல வரும், மா மட்டும்தான் வந்து இங்கே பொருந்தா சொல். பாட்டு கூட்டல் இருக்கும், இது ரெண்டுமே சேர்ந்ததா பாட்டு இருக்கும். குடந்தை, குடந்தைன்றது கும்பகோணத்தோட மறுவு பெயர். ஊர் பெயர்கள் மறுவில் இங்கே வந்து தவறானது கேட்டிருக்காங்க. புதுச்சேரி வந்து புதுவை வரும், இங்கே வந்து புது கை கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து தவறு. உதகமண்டலம் தான் உதகை தான் சொல்கிறோம், மன்னார்குடைய மண்ணை சொல்ல, திருநெல்வேலி நெல் திருநெல்லைன்னு சொல்கிறோம், புதுச்சேரி புதுவை. சரியான ஊர் பெயரின் மறுவு சொல்லை தேர்ந்தெடு. இங்கே பாருங்கள் ராங் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து சரியானது கேட்டிருக்காங்க, அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே அப்படியே வந்து மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுக்காங்க. நாகை, நாகப்பட்டினம் புது இது வரணும், புதுகை வந்து புதுக்கோட்டை வரணும். நாகை, நாகப்பட்டினம் தான் இங்கே வந்து கரெக்டு. கான்வர்சேஷன், கான்வர்சேஷனாக என்னது, உரையாடல். ஃபிலாசபர் அப்படின்றதோட தமிழ் சொல் வந்து மெய்யியலாளர். நிலவும் வானும் போல, இதோட மீனிங் என்னென்னா ஒற்றுமை. நிலாவும் வானமும் வந்து எப்படி இருக்குது, ஒன்றுபட்டு இருக்கிறது தான் வந்து ஒற்றுமையை தான் இங்கே குறிக்குது. நகமும் சதையும் உயிரும் உடலும் அதெல்லாமே வந்து ஒற்றுமையை தான் குறிக்கும். எவ்வகை வாக்கியம், பட்டது, பாட்டு கபினெல்லாம் பாடப்பட்டது, பட்டதுன்னு வந்தாலும் நீங்கள் கண்ண முடிவுட்டு என்ன பண்ணால் செயற்பாட்டு வினை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட்டது அதெல்லாம் ஒரு சின்ன ஹின்ட்வேர்ட். தன்வினை, தன்வினைனா அவன் செஞ்சதே. மாணவன் மனம் திருந்தினான், அப்போ அவன் வந்து அவன் செஞ்சு தப்பு ஒன்று அவனை திருந்தது என்ன, தன்வினை. நெக்ஸ்ட் விடை கேட்ட வினா, ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவி பயன்படுத்தப்படுகிறது, இதுதான் கரெக்ட். பிகாஸ் நமக்கு மேலே ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இசைக்கருவிகள் பேர்லாம் கொடுத்துருக்கிறதால எந்தெந்த இசைக்கருவிகள். விடை கேட்ட வினா, பாரதியார் மகாகவி என அழைக்கப்பட்டார். அப்போ வந்து கொஸ்டின் எப்படி இருந்திருக்கணும், பாரதியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார், அப்போ தான் அந்த எவ்வாறு எடுத்துட்டு அங்கே மகாகவி வந்து ஆன்சராக வந்திருக்கும். பெருஞ்சித்திரனா பாவலர் என்று அழைக்கப்பட்டார், இதுவும் அதே தான். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்பட்டார், அழைக்கப்படுகிறார். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், இந்த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் சேம், விளையும் பயிர் முளையிலே தெரியுது, ஒரு பழமொழி நமக்கு. ஸோ பி தான் கரெக்ட் ஒன். கல்லாமை இல்லாமே ஆக்குவோம், கல்லாமை இல்லாமே ஆக்குவோம், இதுவும் பழமொழி. பி தான் கரெக்ட் ஒன். இதெல்லாம் பழமொழி தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்ட்னே உங்களுக்கு தெரியும். வாவோட வினையாளரின் பெயர் வந்தவர், அருண் முடியும் வந்தவர். அழை, அழைன்ற வேர்ச்சொல் தொழிற்பெயர் அழைத்தல், தல்லுன்னு முடியுதுல்ல அப்போ இது தொழிற்பெயர் அழைத்தல். வேர்ச்சொலின் வினையச்சமாக்கம், வினையச்சம்னா நமக்கு வந்து முற்று பெறாமல் இருக்கணும். பெரு, பெற்று, மற்ற எல்லாமே நமக்கு முற்று பெற்றவன் பெற்றவன்லாம் முற்று பெற்று இருக்கு. பெறுதல்னா தொழில் பெயராடு, பெற்று தான் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, எச்சமாக இருக்குது. அப்போ வினையச்சம் வந்து பெற்று. வருக, வருகோட வேர்ச்சொல் வா, எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஒளி வேறுபடாதீங்க, சரியான ஒளி வெளிச்சம், இந்த லீனா வந்தது வெளிச்சம். சரியான இணை, இங்கே எது சரியான வினைனா ஒன்று மூன்று, நேர் விடை ஆடுவேன், ஏவல் விடை நீயே செய், ரெண்டுமே நமக்கு வந்து இங்கே என்னது கரெக்டான விடை. உற்றது உத கால் வலிக்கும்னா இனிமேல் வந்து வலி நடக்கிறது, உருவது கூறல் சொல்கிறது, அப்போ இங்கே வந்து இது ராங்கு. உற்றதுனா ஆடு நடந்தது தான் சொல்லணும். சுட்டு விடைனா சுட்டி கட்டணும், இங்கே வந்து தலை வலிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு, அது இதுவும் வந்து ராங்கு. ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்டு. அடுத்து கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட தமிழ் சொல் கணினி. அடுத்து ஆங்கில சொல்லுகிறேன் தமிழ் சொல் வாலண்டியர். வாலண்டியர்னா யார், தன்னால் தன்னார்வலர், சோஷியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி, என்டர்பிரினர், தொழில் முனைவோர், ஃபாரினர், வெளிநாட்டவர். 3142. ஓகே, ஃபீல்ட் சர்வேவர் அண்ட் டிராஃப்ட்மேனோட தமிழ் ஆன்சர் கி. 100 questions கம்ப்ளீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.